நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்து போட்டு இருந்தோம், அதோடய வந்து வேஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இந்த மாடு வந்து என்ன ப்ராப்ளம் எனக்கு வந்து தெரியல, உங்களுக்கு வந்து தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்தா தான் வேஸ்ட்னு சொன்னாரு. மார்க்கெட்ல நான் கேட்ட ரேட்டும் உங்களுக்கு வந்து போடுறேன், ஆட் பண்றேன் பாருங்க. சூலா என்னன்னா, சூலா என்ன வேலை? எட்டு மாசம் சைனா ரெண்டு பல் வந்து போட்டு இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடே வேஸ்ட், இவர் வந்து பாத்தீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ரேட் வந்து விற்கிறான்னு சொன்னாரு. எப்பவுமே வந்து விவசாயம் கிட்ட 1000-2000 வந்து சேர்த்தி கூட வந்து வாங்குங்க, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட கஷ்டத்துக்கு நீங்க வந்து ரேட் கூட தாராளமா வந்து வாங்கலாம். அதுவே வந்து விவசாயம் வந்து சேல்ஸ் வந்து பண்ணா 30,000 வந்து சொல்றாங்கன்னா வெறும் 20,000-15,000 வந்து கேக்குறீங்க. இது வந்து ஸோ வியாபாரிங்க கிட்ட வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து 5,000-10,000 இல்ல சில பேர் எல்லாம் வந்து லாபம் வச்சுதான் விற்கிறாங்க. எல்லாரும் வந்து விற்கிறதும் வந்து தப்பு கிடையாது, வாங்கிட்டு வந்தோம்னா ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து சுத்தமா வந்து நஷ்டமாயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நடக்குது. நம்ம வந்து 20,000 கொடுத்து வந்து வாங்கிட்டு வருவோம், சுத்தமாக வந்து ரேட் வந்து போகலாம். 10,000 ஒரு சில பேர் கூட்டு போவாங்க, இல்லை அடிப்பட்டாலையும் ஸோ அடிமட்ட ரேட் வந்து கொடுப்பாங்க வியாபாரிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நடக்குது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வச்சு தான் வந்து விற்பாங்க. ஒரு சில மாட்டில் வரும், ஒரு சில மாட்டில் வந்து போயிடும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்து போட்டு இருந்தோம், அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். ரெண்டு வீடியோஸில் வந்து அவங்க வந்து இந்த மாடே வந்து வேஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இந்த மாடு வந்து என்ன ப்ராப்ளம் எனக்கு வந்து தெரியல, உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா தான் வேஸ்ட்னு சொன்னார். ஸோ நான் நேரில் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு தெரியாத அவருக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சல, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் நான் கேட்ட ரேட்டும் உங்களுக்கு வந்து போடுறேன், ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து 45 ரூபாய் வந்து சொன்னாரு. நான் வந்து பேசி அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 வந்து முடிச்சேன் ஃபைனலா. இது வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் சைனா ரெண்டு பல் வந்து போட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியா வந்து வாங்கிட்டு வந்தோம். நமக்கு அங்கிருந்து வாடிக்கை வந்து பாத்தீங்கன்னா 1,800 ரூபா. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 39 பக்கம் கிட்ட வந்துடுச்சு எல்லாமே டோட்டலாக சேர்த்தி. ஸோ இந்த வேலை தான் நான் வந்து சொன்னேன் வீடியோஸில் 39 ரூபா வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடே வேஸ்ட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு இந்த ரேட் வந்து விற்கிறான்னு சொன்னார். ஸோ நம்ம வந்து அப்படி வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வீடியோஸ்லேயே வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன், இது வந்து விற்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து வேணும்னா பிடிச்சா வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாமளே தான் வளர்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கண்ணுக்குட்டி தனியாக வந்து சேல்ஸ் பண்ணலை. கண்டிப்பாக வந்து எப்படியுமே வந்து ஒரு 15-16 வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம் ஒரு 6 மாதம் கண்ணிலே. அதுவும் பொங்கல் டைம்லலாம் வந்து கண்டிப்பாக வந்து அதிக ரேட்டுக்கு வந்து போகும், மாடாக இருக்கட்டும் கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும். ஸோ அந்த சீசனில் வந்து தாராளமாக வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரேட் வந்து சொன்னேன். ஸோ கால் பண்ணி கேட்குறவங்களும் 41 வந்து சொன்னேன். நேரில் வந்து பேசினா கண்டிப்பாக வந்து 1,000-1,500 ரூபா இல்லை 2,000 வந்து குறைச்சிருப்பேன் கண்டிப்பாக நேரில் வந்திருந்தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இப்படி வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாரு. மார்க்கெட் எப்பவுமே வந்து விவசாயம் கிட்ட 1000-2000 வந்து சேர்த்தி கூட வந்து வாங்குங்க, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ரேட் கூட தாராளமாக வந்து வாங்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க வந்து பார்த்தீங்களா ஸோ அப்போ தான் வந்து வாங்குவாங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா 5,000-10,000 லாபத்துக்கு வந்து விற்பாங்க. ஸோ அதே வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து வாங்கிட்டு வரோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லலாம், ஒரு சில பேர் கண்டிப்பாக வந்து அப்படி வந்து பண்ணுறாங்க. நாம் வந்து அதே அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணே மூடிட்டு வந்து வாங்கிட்டு வரோம். அதே வந்து விவசாயம் வந்து சேல்ஸ் வந்து பண்ணால் 30,000 வந்து சொல்கிறாங்கன்னா வெறும் 20,000-15,000 வந்து கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் வந்து நடக்குது. நம்ம வந்து விவசாயிகிட்ட நம்ம வந்து காசு அதிகமாக கொடுத்து வந்து வாங்க மாட்டோம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் கைமாத்துறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000-15,000 லாபம் கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு கிட்ட வந்து வாங்கிட்டு வரோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது மார்க்கெட்டில். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் கிட்ட கண்டிப்பாக வந்து 1,000-2,000 சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு வாங்க. ஸோ அவங்க சந்தோஷமாக இந்த வீடியோஸ் வந்து எதுக்கு வந்து போட்டேன்னா இந்த மாட்டுக்காகக்கோசம் நான் வந்து போடல, இது வந்து சேல்ஸ் பண்ணுற ஐடியாவும் எனக்கு வந்து கிடையாது. ஸோ வேணும்னா பிடிச்சா வாங்கிட்டு போகிறாங்க, இல்லைனா இருக்கட்டுன்ற ஒரு ஐடியா தான். ஸோ இது வந்து எதுக்கு போட்டோம்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து மாடு வாங்குறீங்கன்னா தாராளமாக வந்து விவசாயம் கிட்ட நீங்கள் வந்து 1,000-2,000 சேர்த்து வந்து வாங்கு, தப்பே கிடையாது. ஸோ வியாபாரிங்க கிட்ட வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 5,000-10,000 இல்லை சில பேர் எல்லாம் வந்து லாபம் வச்சு தான் விற்கிறாங்க. எல்லாருமே வந்து சொல்ல முடியாது ஒரு சில பேர். ஸோ அதில் வந்து லாஸாகவும் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து விற்கிறதும் வந்து தப்பு கிடையாது, வாங்கிட்டு வந்தோம்னா ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து நஷ்டமாயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நடக்குது. நம்ம வந்து 20,000 கொடுத்து வந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ சுத்தமாக வந்து ரேட் வந்து போகலாம், 10,000 ஒரு சில பேர் கூட்டு போவாங்க, இல்லை அடிப்பட்டாலையும் ஸோ அடிமட்ட ரேட் வந்து கொடுப்பாங்க வியாபாரிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நடக்குது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வச்சு தான் வந்து விற்பாங்க, ஒரு சில மாட்டில் வரும் ஒரு சில மாட்டில் வந்து போயிடும். ஸோ அவங்களும் சொல்லியும் வந்து தப்பு இல்லை. ஸோ விவசாயிங்க வந்து சேல்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கொண்டு வராங்கன்னா தாராளமாக வந்து அவங்ககிட்ட கொடுத்து வாங்க, எப்பயுமே வந்து சொல்கிறேன். இது வந்து நிறைய நாள் வந்து வீடியோஸ் வந்து பண்ணலாம் பண்ணலான்னுட்டு இருந்தேன். கடைசியாக வந்து இது வந்து போட்டுருக்கேன்.